இந்த வீடியோவில் நம்ம ஹேட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மனவலி எப்படி வந்துட்டு நம்ம கையாளுவது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஓட்டாமல் முடிச்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த மனவலியை பற்றி நான் பேசுறதுக்கு முக்கிய காரணம், என்னுடைய ஆடியன்ஸ் ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க. எதுக்கு அழுதீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய நெருங்கிய நண்பன், நீண்ட நாள் நண்பன், பள்ளிக்கூடத்திலேருந்து எனக்கு நண்பன், அவன் வந்து என்னை வந்துட்டு தகாத வார்த்தையில் திட்டி விட்டான், அதனால் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுதாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது மாதிரி நிறையா நடந்திருக்கும். அவங்களுக்கு பாலிய சிநேகிதன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் மூலமாக ஹர்ட் ஆகிருக்கலாம், தகாத வார்த்தைகள் பயன்படுத்திருக்கலாம், இல்லை திட்டிருக்கலாம், சண்டை நடந்துக்கலாம், வாக்குவாதம் ஏற்படுத்திருக்கலாம், மனசு ரொம்ப வலிச்சிருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி சீடர்களோடு துறவரம் காற்றை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அதை தெரிந்த அந்த நாட்டு மன்னன் வந்துட்டு இவர்களுக்கு தேவையான பழங்கள், காய்கறிகள், தேவையான உணவுகள், பதார்த்தங்கள் கொடுத்து அவங்க போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு உணவு எதுவும் இருக்காது, சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. வரும்போது இந்த துறவி என்ன பண்ணாராம், இந்த சாது அதை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, மிக்க நன்றி உங்கள் அன்புக்கு, இது எனக்கு வேண்டாம், இதை நீங்களே எடுத்துகிட்டு போங்க, நான் வந்துட்டு யாத்திரையை மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சீடர்களுக்கு ஒரே குழப்பம், நம்ம போகிற இடத்துல ஒன்றுமே கிடைக்காது, இந்த ராஜாவாக வந்து கொடுக்குறாரு, ஏன் நம்ம குரு வேணான்றாரு அப்படின்ற ஒரு குழப்பம். ஓகேவா, சரின்னு நடந்து போயிட்டே இருக்கார். நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பைத்தியக்காரன் என்ன பண்ணுறான், அசிங்க அசிங்கமாக கிட்ட கிட்ட வார்த்தையாக திட்டுறாங்க சாதுவை பார்த்துட்டு. அந்த சாது ஒன்றுமே பதில் சொல்லாமல் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே நகர்ந்து போகிறார். இப்போவும் சிலர்களுக்கு ஒரே குழப்பம், அங்கே ராஜா வந்து அவ்வளோ விஷயங்கள் கொடுத்தாரு, அதையும் இருந்தாலும் வேணான்ட்டார், இங்கே ஒருத்தன் இவ்வளோ அசிங்கமாக திட்டுறோம், நமக்கே கோவம் வருது அவனை அடிக்கணும்ட்டு, ஆனால் இவர் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு, இவர்கிட்ட இதுக்கு என்ன ரீசன் கேட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீதரை வந்துட்டு கேட்குறார். கேட்கும்போது அவர் சொன்னாராம், முதல்ல ராஜா வந்தார், வந்து பழங்கள்லாம் கொடுத்தாரு, நான் என்ன சொன்னேன், இல்லை வேணா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சரி, ரெண்டாவது வந்து திட்டினா, அப்போ நான் என்ன செஞ்சேன், சிரிச்சிங்க, சிரிச்சு நகர்ந்து வந்தீங்க. அப்போ சொன்னாரா, முதல்ல ராஜா கொடுக்கும் போது எப்படி நான் வேணான்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த பொருள் யாரோட யாருக்கு சொந்தம், ராஜாவுக்கு தான் சொந்தம், எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு சொந்தம். அதே போல் அவன் திட்டினதுக்கு நான் சிரிச்சுட்டு நகர்ந்து வந்தேன் இல்லையா, நான் சிரிச்சுட்டு நகர்ந்து தான் வந்தேனே தவிர அவன் பேசிய வார்த்தைகளை எதையுமே நான் எடுத்து கொண்டு வரவில்லை அப்படின்னு சொன்னாரான். ஸோ யார் உங்களை திட்டினாலும், யார் உங்களை காயப்படுத்தினாலும், அதை நீங்கள் வாங்கி கொள்ளாமல் இருக்கும் வகையில் அது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. புரியுதுங்களா? அதை நான் எல்லாத்துக்கும் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் என்னுடைய ஆடியன்ஸுக்கு, உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாது என்ற நிர்ணயத்தை இந்த வீடியோ பார்க்கும் பொழுது எடுங்கள். அதே போன்று நீங்களும் யாரையும் காயப்படுத்தாதீர்கள். அன்போடு பேசுங்கள், அன்போடு பழகுவோம். இந்த வீடியோவையும் அன்போடு பகிர்ந்து அனைவரையும் அறிவின் வகையில் மேம்படுத்துவோம். நன்றி.